Hello students, good morning to all. Today we are going to learn about this A Little Fish Story, remaining pages in unit 4. Students, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா லிட்டில் ஃபிஷ் ஸ்டோரியோட மீதியோட கதையை தான் பார்க்க போறோம். நேத்து என்ன பார்த்தோம்? அந்த ஃபிஷ் வந்து ஹாப்பியாவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப சின்ன மீனாக இருக்குது, அதனால் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி மீதி உள்ள ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒன் டே ஹி வாஸ் ஸ்விம்மிங் அலாங் வித் த ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் திங்கிங் நோ டவுட். ஒரு நாள் அந்த ஃபிஷ் வந்து என்ன செஞ்சிட்ருந்தாங்க, ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு ரொம்ப தூரத்துக்கு அந்த மீன் கூட்டத்துக்குள்ளே போய் த ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல், இந்த ஸ்கூல்னால் பள்ளிக்கூடம் கிடையாது, அந்த ஃபிஷ் வந்து நிறைய மீன் கூட்டம் இருக்குல்ல அதை அந்த கூட்டத்துக்குள்ளே போய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் திங்கிங் நோ டவுட், யோசிச்சுக்கிட்டேவும் டவுட்டோடு இல்லாமல் என்ன போகிறாங்க அந்த மீன் கூட்டத்துக்குள்ளே ஸ்விம் பண்ணிக்கிட்டு. ஹவு மச் மோர் த லார்ஜர் ஃபிஷ் ஹேட் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் தென் ஹீ. இங்கே பாருங்கள், இந்த நெட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஃபிஷ் இருக்குது, இந்த ஃபிஷ் கூட தான் என்ன செஞ்சிச்சு அந்த ஸ்மால் ஃபிஷ்ஸு ஸ்விம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்மளும் இது பெரிய மீனானால் இதுக்கு தேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வென் சடன்லி அப்படனே அப்பொழுதே வித் நோ வார்னிங், எந்த ஒரு எச்சரிக்கையுமே இல்லாமல் தே ஃபவுண்ட் themselves in the maws of a great net. எந்த ஒரு எச்சரிக்கையுமே இல்லாமல் அந்த மீன் கூட்டத்துக்குள்ளே என்ன விழுகுது, ஒரு பெரிய வலை வந்து விழுகுது. வலையை போட்டால் என்ன ஆகும், வலையை போட்டால் அந்த ஃபிஷ் எல்லாமே என்ன செய்கிறோம், அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கிறோம். அந்த பெரிய மீன் கூட்டத்துக்குள்ளே இருக்க இந்த சின்ன மீனும் என்ன செஞ்சிச்சு, சிக்கிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணது பார்க்கலாம். தெர் வாஸ் மச் ஃப்ளோட்டரிங் அண்ட் ஸ்பிளாஷிங் அஸ் த நெட் வாஸ் ட்ரான் அப் அவுட் ஆஃப் த வாட்டர் இன்டு த சன்லைட். தெர் வாஸ் மச் ஃப்ளோட்டரிங், அந்த நெட்டுக்குள்ளேருந்து இந்த சின்ன மீன் என்ன செய்யுது, ஃப்ளோட்டரிங் அப்படின்னா முயற்சி பண்ணுது, ரொம்ப முயற்சி பண்ணுது. எதுக்காக முயற்சி பண்ணோம், அந்த நெட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த வலையை போட்லேருந்து வெளியே இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஜஸ்ட் ஆஸ் இட்ஸ் ஹால் வாஸ் ஹைச்சே யுவர் ஹால் வாஸ் பீயிங், ஹால் மீன்ஸ் புல், இழுக்கிறாங்க நெட்டை வந்து மேலேருந்து தண்ணிக்குள்ளேருந்து இழுத்தா தானே மீனோட வலையோட மேலே வரும், அதனால் அவங்க இழுத்து எதில் போடுவாங்க, போட்டை போடுவாங்க. அவங்க போட்டை எம்டிட் இன்டு த போட் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த ஃபிஷ் எல்லாமே இந்த நெட்டுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு, மாட்டிக்கிச்சு. இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, போட்டுக்குள்ளே அந்த ஹால் பண்ணுறாங்க, புல் பண்ணி இழுக்கிறாங்க. புல் பண்ணி இழுக்கும் போதே அந்த ஃபிஷ் வந்து வெளியே மூவ் ஆகி வெளியே வர ட்ரை பண்ணுது. நெக்ஸ்ட்டு த ஸ்மாலஸ்ட் ஃபிஷ் இன் த ஸ்கூல் ரிக்கல்டு, இந்த ஸ்கூல் ரிக்கல்டு ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க, இந்த வேர்டு வந்து ரிக்கல்ட்ஸ் அண்ட் கிக்க ரிக்கல்டு அப்படின்னா ஃபிஷ் வந்து என்ன செய்கிறாங்க, அங்கிட்டு இங்கிட்டும் மூவ் பண்ணி த்ரோ த மாஸ் மெஸ் அண்ட் ஸ்லிப்ட் பேக் இன்டு த கிளியர் வாட்டர். மெஷ் அப்படின்னா அந்த நெட்டோட அந்த கண் ஓட்டை இருக்கும்ல அதுதான் என்னது, மெஸ் அப்படின்றது இந்த நெட்டுக்குள்ளே சின்ன சின்ன கேப்பாக இருக்கா, இந்த கேப்புக்கு பேர் தான் என்னது, மெஸ் இந்த மெஷ் வழியை என்ன செஞ்சிச்சு, இந்த ஸ்மால் ஃபிஷ் வந்தோ தப்பிச்சு அண்ட் ஸ்லீப்டு பேக் இன்டு த கூல் கிளியர் வாட்டர். அந்த கேப் வழியாக என்ன செஞ்சிச்சு, அந்த ஃபிஷ் வந்து தப்பிச்சு வெளியே வந்துச்சு. வெளியே வந்தோன்னே என்ன செய்யுது, ஹவு குட் இட் ஃபெல்ட், ஹவு எப்படி நல்லா குட்டாக ஃபீல் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன செய்யுது, ஹீ ஸ்வாம் ஹியர் அண்ட் தர் அண்ட் எவ்ரிவர். ஹியர் அண்ட் தர், இங்கேயும் அங்கேயும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, சுற்றி வந்து. அண்ட் சம் ஆஃப் ஹீஸ் ஹூ நோ ஹிம் வெல் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் செட் தட் தே நெவர் அகைன் ஹியர்டு ஹிம் சே தட் ஹீ விஷ்டு டு பி எனி திங் பட் யா லிட்டில் ஃபிஷ். இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருந்துட்டு ஒரு சில ஃபிஷ் கிட்ட என்ன சொல்லுது, ஹூனோ உங்களுக்கெல்லாம் தெரியுமா இந்த ஃபிஷ் வாழ்க்கை வந்து ரொம்ப ரெஸ்டானது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபிஷ் கிட்டையும் போய் சொல்லும்போது எந்த ஃபிஷ்ஷும் என்ன செய்யலை, டெட் தே நெவர் அகைன் ஹியர்டு ஹிம்சே, அது சொல்கிறத யாருமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. தட் ஹீ விஷ்டு டு பி எனி திங் பட் யார் லிட்டில் ஃபிஷ். இருந்தாலும் அந்த ஃபிஷ் வந்து என்னதை தான் விரும்புகிறாங்க, பிக் ஃபிஷ்ஷாக இருக்க தான் விரும்புகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ணி நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோரியோட ஆத்தர் அன் ஆஃப் தி ஹாம்ஸ்டா நியூ வேர்ட்ஸ் மில்லியன்ஸ் கிரேட் மில்லியன்ஸ் ஃபிஷ் சோண்டரிங் அப்படின்னா தூய ஒர்க் கேர்ஃபுல்லி, ரொம்ப முயற்சி பண்ணி அவங்க வந்து அந்த ஃபிஷ் வந்து வெளியே வந்தாங்க. மெசர்ஸ்னால் அந்த நெட்டில் உள்ள வலையில் உள்ள அந்த சிறு சிறு ஓட்டைகளுக்கு பேர் தான் மெசர்ஸ். ஹால் அப்படின்னா ஃபுல் பண்ணி இருக்கிறது. கண்டென்டட் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபை திருப்திப்படுத்துறது. ஸ்லாஷிங் வெளியே வர்றது. எம்டினா காலியான. ரிக்கல்டு மூவ் பண்ணி வார்னிங் அப்படின்னா எச்சரிக்கையுடன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் டு ரீட் தி ஸ்டோரி. தேங்க்யூ.